பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. வழக்கம் போல எல்லா இடத்துலயுமே வந்து கவனிக்கப்படுற, பாராட்டப்படுற, இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாவே மட்டும்தான் இருக்குது. என்ன சுத்தி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நான் பார்த்திருக்கேன். அது எல்லா இடத்துலயுமே நான் பொருந்தும். என்னை சுத்தி இருக்கிறேன்னா என் வீட்டுல இருந்து நான் இப்போ அகரம் ஒரு 6000 குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்காவாசி பேர் அகரம் நடத்துறது வந்து பெண்கள். அதுல இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெயசீல் சொல்றேன். ஸோ ஐ ரியலி பிலீவ் இன் விமன் பவர். ஐ பிலீவ் உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத வந்து நான் முழுமையா நம்புறது. ஏன்னா நான் 75 பிறந்தேன். அப்ப இருந்து அப்பா வந்து 1200 மார்க்ஸ்க்கு வந்து யாரு வந்து அதிகம் மார்க் வாங்கினோ அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. 48 ஆக போகுது. இப்ப வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள், அதிகமா வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறதும் வந்து பெண்கள். அப்புறம் எங்க அந்த ட்ரீம் கேப் வருது? இது வந்து ஒரு சைலண்ட் க்வெஸ்டனாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு. ஒரு $1 million க்வெஸ்டனா போயிட்டு இருக்கு. நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள், நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது. வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, குழந்தை பிறந்துடும், அவங்கள நம்ப முடியாது, வேலைக்கு வந்துட மாட்டாங்க, ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு, ஒரு கிளாஸ் வால் இருக்கு. பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான். அது எல்லா துறையிலுமே ஆகட்டும். ஸோ ஒரு செரிபல் ஈக்வாலிட்டி இருக்கிறது, படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ விமன் இன்ஜினியர், மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதுல மக்களுக்கான தேவை, யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ இப்ப பாத்துக்கிற ப்ராடக்ட்லயும் வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் இல்லாம லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துட்டு வர்றது வந்து உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ், இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸ்ல வந்து பல உரையாடல்கள் நடக்கும். நிறைய அகாடமிஷன்ஸ் வந்திருக்காங்க. எல்லா டிபேட்டும் வைங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதை எப்படி முன்னெடுத்துட்டு போறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிற வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து. மேக் திஸ் யோர் டே. உள் மனசுல, ஆள் மனசுல நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கறத ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும். எந்த காரணங்கள் சுத்தி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது ஆக முடியும். மெட்ராஸ்ல தான் பிறந்து வாழ்ந்தாங்க இந்திர நோய். அவங்களோட புக் இருக்கு, அவங்கள படிங்க. நம்மளோட சமுதாயத்தை பத்தி, அவங்களோட குடும்பத்தை பத்தி, எப்படி அவங்க வந்து தொழில் வந்து சக்சஸ் பண்ணாங்க. சார் பெப்சிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே 1000 crore சம்பாதிச்சுட்டு இருக்கிற கம்பெனி. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அதை 2 times ஆக்குனாங்க. அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது, இதே குழந்தை, இதே ஹஸ்பண்ட், அத்தனையும் மாத்தி காமிச்சாங்க. மை லைஃப் இன் ஃபுல் அப்படிங்கிறது பேர் அந்த புக்கு பேரு. தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ரொம்ப ஆடா எனக்கு நடந்துட்டு இருக்கிறத அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குற பல விஷயங்கள் அந்த புக்ல இருக்கும். அதை நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக் திஸ் யோர் டே. இது வந்து உங்களோட நாளா இருக்கட்டும். மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ். இருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ், அகாடமிஷியன்ஸ் உங்களுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போறாங்க. இதுல ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட போறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாகிற விஜய் அசோகன் சார் அவர்களுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ்க்கும், அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும், மதிப்புக்குரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே, இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. நீங்க என்ன ஆகணும்னு ஏங்கி தடுக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும். God bless, all the best. குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இதை போய் தயவுசு ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம், அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா நிச்சயமாக ஒரு பெண் இதுல விதிவிலக்கு இருக்கலாம்,
ஒரு பெண்ணால ஒரு அஞ்சு ஆண்மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்யறத நான் திரும்ப திரும்ப பார்த்திருக்கேன். பாராட்டுவோம், அவங்களை இன்னும் வேலை கொண்டுட்டு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். ரொம்ப நன்றி. இந்த அனைத்து தங்கைகளுக்கும் வந்து கண்டிப்பா இன்னும் உத்வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும், ஆக்சுவலாக இந்த எம்பவர் கான்க்ளேவ் பண்ணும்போது யாரோ நாலஞ்சு ப்ரொஃபஸர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து அதை மகிழ்ச்சியாக உத்வேகத்தோடு கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்படியெல்லாம் வந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வர முடியும். இல்லைண்ணே, நம்மளாம் லயலால் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் வரும்ல, ஸோ இந்த மேடை வந்து கல்லூரி காலங்களில் கல்ச்சுரல்ஸ் வந்திருப்போம், பட் இந்த மாதிரி கான்க்ளேவுக்கு உள்ளே வர்றது, ரெஜிஸ்டர் பண்ணி வர மாதிரி நம்ம உள்ளே வர்றது, வருவாங்க ஸ்டேஜில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியை இனிதே நமக்கு வந்து துவங்கி ஒரு அவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இன்னைக்கு வந்து ஏன் எம்பவர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு, தெரிவிச்சுக்கிறோம். இந்த ரெண்டு நாளுடைய முடிவு இங்கே எத்தனை பேர் என்னவோ ஆறாங்கன்றத இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு கான்க்ளேவில் இந்த தங்கைகள் சிறப்பு விருந்தினராகவும் சயின்டிஸ்டாகவும் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். ரொம்ப நன்றி. நன்றி பண்ணுங்க. டப்பிங் போயிட்டு இருக்கேன், அதனால்தான் தொண்டை எப்படி இருக்கு. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கங்குவாக்காக. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு லீவ் நவ், அதனால உங்ககிட்ட வந்து விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ.